மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி வேட்பாளர், படித்தவர், பண்புள்ளவர் நம்முடைய நமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவால் இந்த தொகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட அருமை சகோதரி ஜோதி வெங்கடேஸ்வரன் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு எல்லாவற்றுக்கும் உங்களை உரிமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாநில வணிக சங்கத்தின் செயலாளர் அருமை சகோதரர் திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள், மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு மோகன ராசா அவர்கள், திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள், டாக்டர் பிரவீன்குமார் அவர்கள், திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள், குருமூர்த்தி அவர்கள், டி வி ராஜாமணி அவர்கள், செந்தில்குமரன் அவர்கள், லிங்கநாதன் அவர்கள், பார்த்திபன் அவர்கள், கோகுல் அவர்கள், அமமுகவின் மரியாதைக்குரிய திரு கோதண்டவாணி அவர்கள், புலவர் தர்மலிங்கம் அவர்கள், சுடுகாட்டான் அவர்கள், மாலா ரவிச்சந்திரன் அவர்கள், சீதாதேவி அவர்கள், குருதாஸ் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மரியாதைக்குரிய திரு பி கே ஏழுமலை அவர்கள், இளங்கோ அவர்கள், கே ஜி உமாபதி அவர்கள், கோகுல்குமார் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சியின் மரியாதைக்குரிய திரு உமாபதி அவர்கள், தனசேகரன் அவர்கள், தமிழ் தேசிய கட்சியின் மரியாதைக்குரிய திரு எம் கே குமரன் அவர்கள், தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மரியாதைக்குரிய டாக்டர் ஆர் மணி அவர்கள், தமிழ் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மரியாதைக்குரிய திரு பிரபு பாண்டியன் அவர்கள் மற்றும் பாட்டாளிம கட்சியின் வாக்கோ ரங்கசாமி அவர்கள், காயா ஏழுமலை மாவட்ட செயலாளர் அவர்கள், சாந்த மூர்த்தி அவர்கள், கங்காதரன் அவர்கள், வாசு அவர்கள், பாலோஜி அவர்கள் மற்றும் முருகேசன் அவர்கள், ஏகாம்பரம் அவர்கள், இளந்தோப்பு வாசு அவர்கள், ஆத்தூர் கோபாலகண்ணன் அவர்கள், நடராசன் அவர்கள், ரவீந்திரன் அவர்கள், நைனியப்பர் அவர்கள், சுரேஷ் அவர்கள், தேவராஜ், தட்சிணாமூர்த்தி, ஜனார்தனம், செந்தில்நாத், துரை பூபாலன், குமரவேல், சதீஷ், ராதா அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளே, இங்கே வெற்றி நிச்சயம் என்று ஆர்வத்தோடு வேகத்தோடு இந்த தேர்தலில் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு நல்ல வேட்பாளரை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நான் சொன்னது போன்று படித்தவர், பண்புள்ளவர், பெண்களுக்கு உரிமை அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஐயா அவர்கள் உங்களுக்கு ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்தி வைத்திருக்கின்றார். அவர்தான் ஜோதி வெங்கடேசன் அவர்கள். நீங்கள் எல்லோரும் அவருக்கு ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு மீண்டும் மீண்டும் உங்களை பணியோடு பாசத்தோடு உரிமையோடு நான் கேட்டுக் கொள்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்த ஊர் திருக்கடி குன்றம். காரணம், 44 ஆண்டு கால மருத்துவர் ஐயா தமிழுக்காக, தமிழ் மண்ணுக்காக, சமூக நீதிக்காக பாடுபட்டு வருகிறார்கள். மருத்துவர் ஐயா அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற பகுதி இந்த திருக்கழிகுன்ற பகுதி, இந்த மக்கள், இந்த தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். நாம் முக்கியமான ஒரு முடிவை இந்த தேர்தலில் எடுத்திருக்கின்றோம். 57 ஆண்டு காலம் இரு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வருகிறார்கள். மாறி மாறி திமுக, அண்ணா திமுக, திமுக, அண்ணா திமுக என்று மாறி மாறி ஆட்சி செய்து தமிழ்நாட்டை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள்.
போதும் என மனநிலை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றி வருகின்றேன். தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளங்களில் பார்த்தால் இந்த இரு கட்சிகளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இரு கட்சிகள் இனி தமிழ்நாட்டுக்கு தேவை இல்லை என்ற ஒரு மனநிலை மக்கள் வந்திருக்கின்றார்கள். அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் தான் இந்த கூட்டணி நாம் அமைத்திருக்கின்றோம். திமுக அண்ணா திமுக 57 ஆண்டுகள் நினைத்து பாருங்கள். ஏதோ 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் என்றால் பரவாயில்லை, 30 ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்லை, ஆனால் 57 ஆண்டுகள் 3 தலைமுறைகளாக இவர்கள் மாறி மாறி ஆட்சி செய்து உங்களுக்கு என்ன கிடைத்தது? இங்கே என்னுடைய தாய்மார்கள் இருக்கின்றார்கள், இங்கே என்னுடைய விவசாய சகோதரர்கள் இருக்கின்றார்கள், இங்கே இளைஞர்கள் இருக்கின்றார்கள், இளைஞர்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறார்கள், அல்லது விவசாய மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், அல்லது ஏதாவது ஒரு தாய்மார் ஒரு தாய் ஒரு சகோதரி இங்கே மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் சாராயம் சாராயம் சாராயம், ஒரு பக்கம் மறுபக்கம் போதைப் பொருள் கஞ்சா அபின் காக்கே நெரோயின் LSD அசிட்டைல் என்னென்ன கிடைக்குதோ அமெரிக்காவில் கிடைக்கின்ற அத்துணை போதைப் பொருட்களும் தமிழ்நாட்டில் கிடைக்கிறது. இதுதான் நமக்கு கிடைத்தது. இவர்களுக்கு ஆதரவு அளித்து அளித்து நமக்கு மீந்ததெல்லாம் ஊழல் ஊழல் லஞ்சம். அண்ணா அவர்கள் திராவிட கட்சியை தொடங்கிய காரணம் வேறு. அண்ணா அவர்கள் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர். இந்த மாவட்டத்தை சார்ந்த அண்ணா அவர்கள் திராவிட கட்சியை தொடங்கிய காரணம் தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழர்கள் முன்னேற்றத்திற்காக, சமூக நீதிக்காக தொடங்கினார் கட்சியை. முதலில் திமுக, அதில் இருந்து வந்தது அதிமுக. அண்ணாவுடைய பெயர் மட்டும்தான் இவர்கள் பயன்படுத்துகிறார்கள், அண்ணா கொள்கையை இவர்கள் மறந்து விட்டார்கள். அண்ணாவுடைய கொள்கை என்ன? தமிழ்நாட்டிலே ஒரு சொட்டு சாராயம் இருக்கக்கூடாது என்று. அந்த நிலை இருக்கிறதா என்று, எங்கும் சாராயம் எதிலும் சாராயம், தமிழ்நாடு பெயரை மாற்றி குடியார நாடாக மாறிடுச்சு. இவர்கள் தொடர்ந்து திராவிட மாடல் என்று சொல்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, திராவிட மாடல்னா என்ன? தமிழ்நாட்டில் என்னுடைய தம்பிகள் இளைஞர்கள் எல்லாம் மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல் தான் திராவிட மாடல. 3 தலைமுறைகளை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களே, இன்னுமா உங்களுக்கு அடங்கவில்லை? மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதிகளே விவசாயம், காஞ்சிபுரம் மாவட்டம் என்றால் என்ன மாவட்டம் அது? ஏரி மாவட்டம். எங்க ஏரியாவது எவனா விட்டு வச்சிருக்கானா? பாலா பால் போன்ற ஆர் பக்கத்துல போதும், பால் போதா என்ன போதாங்க? மண்ணெல்லாம் கிடையாது, மண்ணையும் கொள்ளடிச்சுட்டான், மண்ணையும் கொள்ளடிச்சுட்டான், மணலையும் கொள்ளடிச்சுட்டான். இவங்க தொடர்ந்து போனா ஆத்தே காணாம போடும், ஆரே காணாம போடும். அந்த வடிவேல் படத்துல கிணறு காணல சொல்லுவோம் பாரு, நிச்சயமா நடக்கும் அது. காரணம், இவர்கள் நிர்வாகம் இப்போது செய்யவில்லை. தமிழக அரசு திமுக தமிழ்நாட்டில் நிர்வாகம் செய்யல, வணிகம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகாரத்தை வைத்து ஆட்சியை வைத்து இவர்கள் எல்லாம் வணிகம் வியாபாரம் நிர்வாகம். There is no administration in Tamil Nadu. There is only business. Business வணிக வியாபாரம், காசு 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 கொள்ளடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கொள்கைகள் எதுவும் கிடையாது அவர்களுக்கு. பேசுவது மேடையில சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி பேசிட்டு இருக்காங்க மேடையில. சமூக நீதினா என்னன்னு தெரியுமா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே? எங்க ஐயாவை பார்த்து நீங்க கேக்குறீங்க. இன்னைக்கு இந்தியாவிலே சமூக நீதி என்று சொன்னால் அதற்கு ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா. 44 ஆண்டுகள் மருத்துவர் ஐயாவிடம் எத்தனை போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் சட்டமன்றத்தில் நீதிமன்ற தாராளுமத்தில் என் கால்கள் படாதே. சமூக நீதிக்கு இன்று மறுபெயர் மருத்துவர் ஐயா அவர்கள். சேலத்திலே நீங்கள் பார்த்திருக்கீர்கள், கடந்த வாரம் சேலத்தில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அங்கே வந்தார். நேரா யார்கிட்ட போனாரு? கட்டி பிடிச்சுக்கிட்ட. இது ஏதோ முதல் முறை கிடையாது, நீங்க பார்த்துட்டீங்க முதல் முறையா? நான் பல முறை பார்த்திருக்கிறேன். ஐயா மீது பாசம் மட்டுமில்ல, மிகுந்த மரியாதை வைத்திருக்கின்றார் யார்? நம்முடைய இந்திய பிரதமர் பாரத பிரதமர் மோடி அவர்கள். ஐயாவுக்கு இதற்கு முன்பு இருந்த திரு வாஜ்பாய் பிரதமராக இருந்த நேரத்தில் ஐயாவுக்கும் வாஜ்பாய் அவர்களுக்கும் நட்பு. இதற்கு முன்பு இருந்த மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த நேரத்தில் ஐயாவுக்கும் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் நட்பு. இப்போ திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார், ஐயாவுக்கும் திரு மோடி அவர்களுக்கும் நட்பு இருக்கிறது. மோடி அவர்கள் பேசி அந்த மேடையில் பேசினார், என்ன பேசினார் தெரியல உங்களுக்கு? தமிழ்நாட்டிற்கு மருத்துவர் ஐயாவுடைய அனுபவமும் தேவை, அன்புமணி ராமதாசுடைய திறமையும் தேவை என்று. நமக்கு
இதுதானே நமக்கு வேண்டும், இதுதானே நமக்கு வேண்டும். அதுக்கு மட்டுமல்ல, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுகிறார், இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இந்தியாவிலேயே மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா. இந்த நட்பை பயன்படுத்தி மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பிரச்சனைகளும் தீர்த்து வைத்தார். இது உறுதி, என்னால் உறுதி சொல்ல முடியும். ஐயா அப்படிப்பட்டவன். தமிழ்நாட்டிலே எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, சமூக நீதி பிரச்சனை இருந்தாலும் சரி, குடிநீர் பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆற்று பிரச்சனை இருந்தாலும் சரி, வளர்ச்சி பிரச்சனை இருந்தாலும் சரி, அத்துணைக்கும் ஐயா மோடி அவர்களை ஒரு கோரிக்கை வைத்தால் நிச்சயமாக மோடி அவர்கள் செய்து கொடுப்பார், செய்து முடிப்பார். இப்ப இருக்கிற திமுக ஆட்சி நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். என்ன நாடகம் ஆடிட்டு இருக்காங்க? நாங்க கேட்டோம், அவங்க கொடுக்கல, சண்டை போட்டு இருக்க. சண்டை போடுவது ஒரு நிர்வாகத்துக்கு நல்லது கிடையாது. பேசலாம், அரசியல் ரீதியில பேசலாம், ஆனா அப்படியே ஏதோ எதிரி மாதிரி சண்டை போட்டுட்டா ஒன்னும் கிடைக்காது, தமிழ்நாட்டு கிடைக்காது. நான் கேட்கிற ஒரே கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க எல்லாம் சேர்ந்து 38 உறுப்பினர்களை, திமுக கூட்டணி சார்ந்த 38 உறுப்பினர்களை நீங்கள் டெல்லிக்கு அனுப்பினீர்களே, அவர்களால் ஏதாவது ஒரு பயன் இருக்கிறதா? ஒரு பிரயோஜனம், ஒரு துரும்பு தமிழ்நாட்டுக்கு? மீண்டும் அந்த தவறை செய்ய போகிறீர்களா? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. 38 நாடாளுமன்ற உறுப்பினர் நினைத்து பாருங்கள், 38 பேர் நீங்க தான் அனுப்பிச்சிட்டீங்க டெல்லிக்கு. அங்க போய் பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க, ஒன்னும் பண்ணல, ஒரு துரும்பு பண்ணல. அது மட்டும் இல்ல, இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதியை சார்ந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பேர் யாராக்கா தெரியுமா? எனக்கு கூட தெரியல. சிறந்த பேர் சொல்ல என்ன இந்த தொகுதி சொல்றான் பாரு என் தம்பி, 10 ஆண்டு காலம் நம்முடைய ரயில்வே துறை முன்னாள் அமைச்சர் ஏ கே மூர்த்தி, ஆக்ஷன் கிங் மூர்த்தி இந்த தொகுதியில் இருந்தார். அதன் பிறகு யார் வந்தா போனா எதுவும் தெரியல, அதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த தொகுதி ஏரி மாவட்டம், ஆனால் ஏரிகள் இல்லை. நம்முடைய கொள்கை என்ன? ஏரி குளங்களை பாதுகாப்பது, நீர்நிலைகளை பாதுகாப்பது, நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. பாலாத்துல தடுப்பு கட்டணம் கட்டுறது யார் சொன்னது? ஐயா சொன்னார், பாட்டாளி குறிச்சு சொல்லிச்சு. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ 2-3 கட்டிருக்கிறாங்க, எவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு. இதுதான் நாங்க 25 வருஷமா சொல்லிட்டு வரோம். இது எங்களுக்கு ஒரு, நான் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன், இது நாங்க மத்தவங்க கிட்ட சொல்லி சொல்லி செய்ய வேண்டியது வேண்டாம், போதும், இனி நம்மளே செய்யணும், நாம் செய்யணும், நமக்கு இந்த அதிகாரம் வரணும். வந்தா ஒரு கையெழுத்து போட்டு, ஒரு செக் டேம் இல்ல, ஒரு தடுப்பணை கிடையாது. பாலாத்துல ஒவ்வொரு 5 கிலோமீட்டர்லயும் தடுப்பணை கட்டண, உங்க ஏரியில அத்துணை கிணறும் எல்லாமே இருக்கணும். நீ யார்கிட்ட போய் கையெழுத்து தேவையில்லை. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன உங்களுக்கு உறுதி கொடுத்தாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா பாலம் தேனும் என்ன ஒரு சாராயமும் கஞ்சாவும் எங்க பார்த்தாலும் லஞ்சமும் ஊழலும் ஓடிட்டு இருக்குது. நாங்க ஆட்சிக்கு வந்தா நகை கடன் தள்ளுபடி செய்வோம். ஏமா, எத்தனை பேருமா உங்க நகை கடன்ல பேங்க்ல வச்சீங்க? அதை நம்பி நிறைய பேர் வச்சேன், அப்படியே போயிடுச்சு, பேங்க் கூட போயிடுச்சு நகை. ஏமாத்து வேலை, பித்தலாட்டு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுவோம். யாராவது என் தம்பிகளுக்கு யாராவது ஒரு கல்வி கடன் எவனா தள்ளுபடி? எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றல், எவ்வளவு பெரிய ஒரு மோசடி. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோம் சொன்னாங்க திமுக. பண்ணாங்களா? ஏதாவது ஒரு விவசாயி என்னுடைய கடவுள், விவசாயி என்னுடைய கடவுள், எங்க அப்பா அம்மா பிறகு விவசாயி என்னுடைய கடவுள். அப்படிப்பட்ட விவசாயிகளுடைய கடனை யாராவது தள்ளுபடி பண்ணாங்களா? ஏமாத்து வேலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்ட ஒரு வாரத்தில் முடிச்சிடுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் மாதம் நாங்கள் மின் கணக்கெடுப்பு நடத்துவோம். மாசம் மீட்டர் கணக்கெடுப்போம். இப்ப 2 மாதத்துக்கு ஒரு மணி எடுக்கிறாங்க. இது பாட்டாளி மகேஷுடைய 20 ஆண்டு கால கோரிக்கை. எல்லாம் நம்ம கோரிக்கை எல்லாம் காப்பீடு தான் தேர்தல் அறிக்கை அப்ப போட்டாங்க, ஆனா நடக்கல, நடக்கல. எல்லாம் நான் கேட்கிறேன், அரசு ஊழியர்களே, ஆசிரியர்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்குல்ல? கடந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமா நீங்க திமுக ஓட்டு போட்டீங்க, என்னன்னு நம்பிக்கையில போட்டீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடன் எப்படி உடன்
பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் கொண்டு வருவோம். போட்டீங்களே, நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்களே, நம்பி ஓட்டு போட்டீங்களே. போட்டது என்ன, கிடைச்சது என்ன உங்களுக்கு? கோவிந்தா கோவிந்தா. திமுக நம்ம கோவிந்தா கோவிந்தா. நாம அதனால இதெல்லாம் நீங்க சிந்திங்க. இன்னைக்கு தமிழ்நா இந்தியாவில் 7 மாநிலத்தில் பழைய ஓய்வூதியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா தமிழ்நாட்டில் இல்ல, தமிழ்நாட்டில் இல்ல. அதனால இதெல்லாம் என்னால மறக்க முடியல. நீங்க மறந்துட்டீங்க தெரியல எனக்கு. இதெல்லாம் நீங்க மனசுல வச்சிருக்கீங்க. இந்த கூட்டணி, நம் கூட்டணிக்கு வாக்களியுங்கள். உங்களுக்கு நல்லது செய்வோம், நல்லது செய்வோம். என்ன நோக்கம் என்ன, 57 ஆண்டுகள் இது வந்து சட்டமன்ற தேர்தல் கிடையாது, சட்டமன்ற தேர்தல் கிடையாது, நாடாளுமன்ற தேர்தல். ஆனாலும் நீங்கள் இன்று நம் கூட்டணிக்கு வாக்களிக்கின்ற அந்த சூழல் அடித்தளம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக அல்லாத ஒரு ஆட்சியை நாம் உருவாக்குவோம், தமிழ்நாட்டை உருவாக்குவோம். அது ஒரு அடித்தளம் தான் இந்த தேர்தல். அதற்காகத்தான் நாம் இந்த முடிவு எடுத்திருக்கின்றோம். ஒரு பக்கம் திமுக, அடுத்த பக்கம் அதிமுக. அதிமுக தயவு செய்து வாக்களிச்சுட்டு போறீங்க, உங்க ஓட்டை வேஸ்ட் பண்ணி. ஏன்னா அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லை, தேசிய கட்சியும் இல்லை. அதிமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாகவும் இல்லை, மத்தியில் ஆளுங்கட்சியாகவும் இல்லை. அவங்க வெற்றி பெற்று என்ன பண்ண போறாங்க, யார்கிட்ட போய் கேட்க போறாங்க, என்ன ஓட்டு கேட்க போறாங்க, என்ன ஓட்டு கேட்க போறாங்க? ஓட்டும் கிடையாது. இதெல்லாம் சிந்திங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளை பார்த்து சொல்ற, நாம என்னமோ துரோகம் பண்ணிட்டோம்மா. என்னையா துரோகம் பண்ணணும்? நாங்க 10.5% கொடுத்தோம், அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க. அதாவது உங்க கூட கூட்டணி சேர்ந்தா நாங்க தியாகிகள், உங்க கூட கூட்டணி சேரலாம் நாங்க துரோகிகளா. எத்தனை முறையா உங்களை நாங்க உங்களுக்கு உயிர் கொடுத்தோம், அதிமுக எத்தனை முறை நாங்க உங்களுக்கு உயிர் கொடுத்தோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். 96 1996 தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நம்ம எத்தனை வெற்றி பெற்றோம்? தனியார் தேர்தல் நின்று போட்டு 4. அதிமுக எவ்வளவு வெற்றி பெற்றது? 2. அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் சிறைக்கு போனாங்க ஊழல் குற்றச்சாட்டுக்காக. அப்படின்னா நம்ம சொன்னோம், நீங்க என்ன சொன்னீங்க? ஜெயலலிதா அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அதிமுக முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் 2 காலத்தில் அந்த இருந்த சூழலால் நாம் அதிமுகவுடன் கூட்டணி முதல் முதல் வைத்தோம். நாம தான் முதல்ல போய் அந்த கூட்டணி 30 இடங்கள் வெற்றி பெறுகிறது, 40 வெற்றி பெறுகிறது. நம்ம தான் அன்னைக்கு உயிர் கொடுத்தோம். நம்ம இல்லைன்னா அதிமுக முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு 2001 சட்டமன்ற தேர்தல். அப்ப என்ன சொன்னாங்க மக்கள்? இனி ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக ஆக முடியாது, அவ்வளவு மோசமான குற்றச்சாட்டு எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம 2001 நம்ம முதல் முதல் போன வாசல்ல காத்துட்டு இருந்தாங்க. நம்ம ஐயா புக்கே வச்சு காத்திருந்தாங்க, நாங்க வாங்க. நம்ம கூட்டணி போன பிறகுதான் மூப்பினார் அவர்களும் காங்கிரஸ் அவர்களும் கூட்டணி வந்தார்கள், முதலமைச்சர் ஆனார்கள் ஜெயலலிதா அவர்கள். 2 முறையாக அதிமுக நம் உயிர் கொடுக்கும். 2009 மக்களவை தேர்தல் மீண்டும் நம்ம கூட்டணி சேர்றோம். நம்ம அதாவது அவங்க 12 ஜெயிக்கிறாங்க, நம்ம 0, 1 ஜெயிக்க முடியும். நம்ம ஓட்டு எல்லாம் அவங்களுக்கு போச்சு, அவங்க ஓட்டு நமக்கு வரல. எல்லாத்துக்கும் மேல நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களே, 2019 நாங்க இல்லைன்னா நீங்க முதலமைச்சரா தொடர்ந்து இருக்க முடியுமா? நாங்க உங்க கூட கூட்டணி வரலன்னா 2 அன்னைக்கு 2019 உங்க ஆட்சி போயிருக்கும், கலைச்சிருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க. நாங்க உங்க கூட வரோம், கூட்டணி வந்ததுனால தானே 2 கூடுதலாக நீங்க முதலமைச்சராக இருந்தீர்கள். அந்த 2 காலத்தில் நாங்கள் 10 கோரிக்கை வைத்தோமே, அந்த 10 கோரிக்கையில முக்கியமான கோரிக்கை என்ன? வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும். 2 காலம் அந்த கோரிக்கை வைத்தோம். ஏன் இந்த 2 காலம் நீங்கள் நிறைவேற்றவில்லை? நான் உங்களை எத்தனை முறை வந்து சந்தித்தேன், ஐயா அவர்கள் எத்தனையோ முறை உங்களை சந்தித்தார். பார்க்கலாம் ஒரு முறை பார்க்கலாம். 2 ஒன்றும் செய்யல. கடந்த தேர்தலுக்கு 4 5 மாதத்துக்கு முன்பு தொடர் போராட்டம் நடத்தணும், உங்களுக்கு தெரியும். எத்தனை 4 கட்ட 5 கட்ட போராட்டம் நடத்தணும், அப்படியும் ஒன்றும் செய்யல. தேர்தல் நெருங்க நெருங்கத்தான் அவருக்கு வந்து, ஓஹோ இவங்க ஐயா சொல்லிட்டார், இந்த தேர்தல் நமக்கு என்ன இடஒதுக்கீடு வேணும், அவ்வளவுதான். இந்த தேர்தல் பெருசு கிடையாது, நமக்கு இடஒதுக்கீடு பெருசு. ஏன்னா 42 காலம் உழைப்பு,
42 காலம் தியாகம், ஒரே நாள் 21 உயிர்களை தியாகம் செய்தது. 200 மேற்பட்டவர் உயிர் நீத்தார்கள், தியாகிகள். லட்சக்கணக்கான மக்கள் சிறைக்கு சென்றார்கள். அதுதான் முக்கிய காரணம். இந்த காரணத்துக்காகத்தான் அவர்கிட்ட போயிட்டு சொன்னோம், இடஒதுக்கீடு கொடுங்க, நாங்க கூட்டணி வரோம். ஆனா அது வரைக்கும் கொடுக்கல. கடைசி நாள் ஞாபகம் உங்களுக்கு, எலெக்ஷன் கமிஷன் 4 மணிக்கு எலெக்ஷன் அறிவிக்குது. 4 மணிக்கு 12 மணிக்கு ஒரு சீட்டை கொடுக்கிறார். இவ்வளவு சீட்டு தான் நாங்க கொடுப்போம், இதுல நீங்க கையெழுத்து போட்டு ஏத்துக்கிட்டீங்கன்னா நாங்க 1 மணிக்கு சட்டம் கொண்டு வருவோம். நினைச்சு பாருங்க, 4 மணிக்கு தேர்தல் அறிவிக்கிறாங்க, 12 மணிக்கு ஒரு இவ்வளவு தொகுதி தான் நாங்க கொடுப்போம், கையெழுத்து போட்டா 1 மணிக்கு சட்டம் கொண்டு வருவோம். எவ்வளவு ஒரு ஒரு மனசு. ஐயா என்ன பண்ணிட்டாரு, ஜி கே மணி அவர்கிட்ட கூப்பிட்டு, மணி வெத்து பேப்பர் நான் கையெழுத்து போறேன், எடுத்துன்னு போறேன், சீட்டு வேணா ஒண்ணு வேணா நாங்க இடஒதுக்கீடு குடு சொல்லு, நாங்க ஆதரவு கொடுத்துறோம். இப்படிதான் நமக்கு கிடைச்சது. இவர் இன்னும் தூக்கி கொடுக்கல, சொல்றாங்க நாங்க அப்படியே பத்திரம் கொடுத்துட்டோம், பத்திரம் கொடுத்துட்டோம், பத்திரம் கொடுத்துட்டோம். இவர் தூக்கி கொடுக்கல. உண்மையிலே இவர் 1 மாதத்துக்கு முன்பு கொடுத்திருந்தாருன்னு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம். நீ கடைசி நிமிஷத்துல பேரம் பேசி இந்த தொகுதி இவ்வளவுதான் கொடுப்போம் இல்லனா கொடுத்துட மாட்டோம். சரி, நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்றீங்க, நீதிமன்றத்துல ரத்து பண்ணிட்டாங்க. ரத்து பண்ணி நீங்க என்ன செஞ்சிருக்கணும், முதல்ல நீங்க கொண்டு வந்த சட்டத்தை நீங்க இதுவரைக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்களா? திமுக அரசு நீங்க இந்த 15% இடஒதுக்கீடு கொண்டு வாங்க, ஏதாவது உங்க வாயில ஏதாவது வந்து இதுவரைக்கும் வந்திருக்கீங்க இல்லையே? சரி, நீங்க பேச வேண்டாம், நீங்க பேச மாட்டீங்க. உங்களை சார்ந்த 5 அமைச்சர்கள் இருந்தாங்களே, இந்த சமுதாயத்தில் இருந்தாங்களே, அவங்க வாயால ஏதாவது ஒண்ணு வந்திருக்க, இது இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது பேசிட்டாங்களா இல்லையே? பிறகு எப்படி நீங்க சொல்றீங்க நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம்? அறகுறையா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, உங்களுக்கு தெரியும் நீதிமன்றம் நிக்காதுன்னு தெரியும், ஆனாலும் சும்மா வேணுமே சட்டம் கொண்டு வந்து கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோம். ஒரு பக்கம் அடுத்தது திமுக, 2 காலம் திமுக கிட்ட போய் கேட்டு 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 அழுத்து போச்சு. எத்தனையோ முறை நான் பார்த்தேன், எத்தனையோ முறை ஐயா பார்த்தா, பார்க்கலாம் பார்க்கலாம். இப்ப இருக்கிற முதலமைச்சர் இவர் போய் சமூக நீதி பத்தி பேசுற, ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம்? நான் உங்களுக்கு திருப்பி நான் கேட்கிறேன், உங்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மேல அக்கறை இருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு நடத்தி இருக்கீங்க, பீகார்ல நடத்தி முடிச்சிருக்கிறாங்க, கர்நாடகாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் நடத்திட்டு இருக்காங்க, தெலுங்கானா நடத்திட்டு இருக்காங்க, ஒரிசால நடத்திட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்ன, உங்களுக்கு என்ன, ஏன் நடத்தல? உங்களுக்கு மனசு இல்ல. உங்களை சுத்தி ஒரு 4-5 வியாபாரிகள் இருக்கிறாங்க, அமைச்சர்கள் பேர்ல வியாபாரிகள். அவங்க உங்களை அட்வைஸ் பண்றாங்க, ஐயோ இதெல்லாம் சாதிவாரி கணக்கு நடத்தாதீங்க, 10% கொடுத்தாதீங்க, ஓட்டு வேண்டாம். இவர் ஐயா பத்தி விமர்சனம் செய்யறதுக்கு அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது, சிந்தித்து பாருங்க. அதே போன்று இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு தமிழ்நாட்டில அதிகம் செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. முதல் முதல் நமக்கு அமைச்சர் பதவி கிடைச்சி யாரு கொடுத்தோம்? எழுமலை கொடுத்தோம். அடுத்தது யாரு கொடுத்தோம்? பொன்னுசாமி அவர்கள் கொடுத்தோம். இதை போன்ற நம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யார்? வடிவேல் ராவடையூர், பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் உள்ள 3 பிரிவுகளில் அத்துணை 3 ஆடிதாவது சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும், தேவேந்திரவுல வேளாண் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும், அருந்ததிரி சமுதாயத்தை சார்ந்தவர்கள், 3 சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பாட்டாளி மக்கட்சியில் இன்று பொதுச் செயலாளராக இருந்திருக்கின்றார்கள். இது வேற எந்த கட்சியாவது தமிழ்நாட்டில் பண்ணிருக்கிறாங்களா? நம்ம தான் பண்ணிருக்கிறோம். நான் அமைச்சரா இருந்த நேரத்தில் ஆல் இண்டியா அளவில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது தாழ்த்தப்பட்ட சமுதாயம், இடஒதுக்கீடு கொண்டு வந்தது பாட்டாளி மக்கட்சி. தேசிய சித்த மையத்தில் பண்டிதர் அயோத்திய தாஸ் பெயர் வைக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் கோரிக்கை கிணங்க நாம் வைத்தோம், பெயர் வைத்தோம் பண்டிதர் அயோத்திய தாஸ் மருத்துவமனை என்று தேசிய சித்த மையத்தில் சிலை வைத்து எவ்வளவு சொல்லிக்கொள்ள போடுற. அதனால இதெல்லாம் மனதிலே வையுங்கள், மனதிலே வையுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா சமுதாயத்தை சார்ந்த கட்சி, இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லா சமுதாயம், எல்லா ஜாதி, எல்லா மதம், இன, மொழி பாகுபாடு இன்றி எல்லாமே வாருங்கள், வாருங்கள், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர. இதுதான் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், இது சந்தர்ப்பத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினால் நிச்சயமாக அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு வரும், ஒரு மாற்றம் வரும். அதுதான் முக்கியம். அந்த அதற்காகத்தான் இந்த முடிவை எடுத்தோம். இந்த முடிவை எடுத்தோம். சில ஊடகங்களை குழப்பி இவங்க அதிமுக போனா எப்படியா இருக்கும், அப்படி போனா இப்படி, இவங்க கூட போனா எப்படியா, அப்படி இப்படி எல்லாம் குழப்பிட்டு இருக்கிறாங்க. தெளிவா இருக்கும், முடிவெடுத்தது தெளிவா எடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டின் நலன் கருதி இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். போதும்பா, ரெண்டு பேரும் ஆட்சி செய்தது போதும். இவங்களால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது புதுசா கொடுக்க முடியும் சொல்றீங்க? இல்ல, தெரியாது அவங்களுக்கு, அவ்வளவுதான் தெரியும். ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம். என்ன திட்டம் அது? உதவி திட்டம், மகளிர் உதவி திட்டம், உரிமை உரிமை தொகை. சுதந்திரம் அடைஞ்சு 77 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 77 ஆண்டுகள் கழித்தும் ஒரு 1000 ரூபாய்க்கு நிக்க வேண்டிய சூழல் இவங்க ரெண்டு கட்சியும் பண்ணிட்டாங்க. எங்க கிட்ட நீங்க விடுங்க, ஆட்சியை விடுங்க. நீங்க எல்லாம் யாரையும் கையேந்த வைக்க மாட்டோம். உங்களுக்கு கல்வி இலவசமா கொடுப்போம், சுகாதாரம் இலவசம், உடம்பு சரினா நல்ல தரமான மருத்துவம் இலவசமா கொடுப்போம். விவசாயிகள் நம் ஆட்சியில் மகிழ்ச்சியாக துள்ளி கொண்டிருப்பார்கள். யாருக்கும் கையேந்த, 1000 ரூபாய் கொடுங்க, 1000 ரூபாய் இந்த 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் கொடுத்து நடத்தலாம்? அதுவரை ஸ்டாலின் சொல்றாரா, நாங்க உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், செலவெல்லாம் போய் மிச்சம் நீங்க பேங்க்ல போடலாம். எந்த காலத்துல இருக்காரு தெரியல, அவர் என்னமோ அம்னீஷியாவில் இருக்காரு நினைக்கிறேன். 1920ல் இருக்காரு நினைக்கிறேன். 1920ல் தான் 1000 ரூபாய் பெரிய பணம், செலவெல்லாம் போய் பேங்க்ல கொஞ்சம் போடலாம். 2024 அவர் சொல்ற, முதலமைச்சர் சொல்ற. சென்னையில் அவர் நேற்று பேசினேன், வெள்ளம் வெள்ளம் வந்தது, திருப்பி திருப்பி ஒவ்வொரு வருஷம் வெள்ளம் வரும், மக்களும் ஐயோ ஒரு 10 நாள் ஹெலிகாப்டர் வானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க, எங்கடா சோறு கிடைக்குமா, சோறு கிடைக்குமா, 4 நாள் சோறு கிடைக்காது, ஏன்னா தண்ணி சுத்தி இருக்கும். நம்ம தான் போட்டில் போய் அவங்களுக்கு எல்லாம் ரொட்டி பால் குடிநீர் குழந்தைகளுக்கு பிஸ்கெட் பால் எல்லாம் கொடுத்து போறோம். அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு 6000 ரூபாய் நாங்க கொடுக்கறோம் சொல்லுவோம். அந்த 1000 ரூபாய் பார்த்தோன்னா இந்த மக்கள் ஓ 6000 ரூபாய் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அந்த 6000 ரூபாய் எங்க கிடைக்கும்? 3 நாள்ல டாஸ்மாக் சார் ஆகிடும். இந்த 1000 ரூபாய் எங்க இருக்குமோ? ஆமா, உன் வீட்டுக்காரன் புடிங்க எடுத்துட்டு அடுத்த நாள்லாம் காத்திருக்குமா, அன்னைக்கு ராத்திரி முடிச்சுக்குவோம். அதனாலதானே இப்ப டாஸ்மாக் வருமானம் தான் பெருகிட்டு வருது. இந்த பக்கம் உங்களுக்கு கொடுத்து இந்த பக்கம் புடிங்கிடுவானுங்க. அதுதான் திட்டம், உரிமை திட்டம். உங்களுடைய உரிமை திட்டம் என்ன? இந்த கையில கொடுத்து இந்த கையில டாஸ்மாக் கடை திறந்து பிடிக்கிறது தான் உரிமை திட்டம். அதாவது நான் உலகத்தில் எல்லா நாடுகளும் நான் போயிருக்கிறேன், ஆனா தமிழ்நாடு போன்று இலக்கு வச்சிருக்கிறான். எதுக்கு இலக்கு வச்சிருக்கிறான் தெரியுமா? குடிக்கிறதுக்கு. இந்த வருஷம் 44,000 கோடி ரூபாய் குடிச்சாங்க தமிழ்நாட்டு மக்கள், அடுத்த வருஷம் 50,000 கோடி குடிக்கணும் இலக்கு வச்சாம்பா. இலக்கு வச்சது மட்டும் இல்ல, அதை அடைஞ்சிட்டான் இலக்கு டார்கெட். இப்ப அடுத்த வருஷம் என்ன வச்சிருக்கலாம்? 55,000 கோடி வருமானம் வரணும் டாஸ்மார்க்ல டார்கெட் வச்சிருக்கான். ஐயா படிக்கிறதுக்கு டார்கெட் வையா, இல்ல விவசாய உற்பத்திக்கு டார்கெட் வை, சொட்டு மருந்துக்கு டார்கெட் வை, தடுப்பூசிக்கு டார்கெட் வை, பொருளாதார முன்னேற்றத்துக்கு டார்கெட் வை, இதெல்லாம் டார்கெட் வை, இதெல்லாம் இலக்கு வை, குடிக்கிறதுக்கு போய் இலக்கு வச்சிருக்கிறேன். எனக்கு அவ்வளவு கோபம் வருது, உண்மையிலே கோபம் வருது. அதனால நான் நின்றுட்டு இருக்கேன். தயவு செய்து நீங்க எல்லாம் சேர்ந்து நம் கூட்டணிக்கு வாய்ப்பு கொடுங்கள். இது எந்த கட்சி வேணும் இருக்கிறவங்க வெளியில இருக்கிறோம் கேட்கிறேன். உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகள் நன்றாக நல்ல ஒரு எதிர்காலம் வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த தேர்தலிலே தேசிய ஜனநாயக வாய்ப்பு கொடுங்கள். நான் சொல்றது உங்கள் பிள்ளைகள் நன்மைக்கு தான் நான் சொல்றேன். எங்க கிட்ட எவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது உங்கள் நன்மைக்காக. இந்த 2 கட்சிகளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டது. பூர்த்தி செய்யப்பட்டதுன்னா முடிஞ்சு போச்சு. இந்த 2 கட்சிகள் திமுக அதிமுக பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி. எத்தனை பேர் வீட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சிருக்கீங்க? முடிஞ்சு போச்சு. நம்ம கூட்டணி எல்இடி டிவி, எல்சிடி டிவி
அதுதான் நம்ம கூட்டணி. அதனால போதும், பிளாக் வேண்டியவை எல்லாம் போதும், எல்லாம் ஓரம் கட்டி முடிச்சு போட்டுருங்க, அதை தூக்கி போட்டுட்டுங்க. இதெல்லாம் நீங்க சிந்தியுங்க. இன்னும் ரெண்டு மூணு ஊருக்கு போகணும் நான். நான் விட்டானா பேசிட்டு வெற்றி விழா வர நான் நம்முடைய மக்களுக்கும் ஜோதி வெங்கடேசன் அவர்களே, நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற நன்றியோடு விடைபெறுகின்றேன். நகர செயலாளர் மாக்கா விஜயகுமார், கவுன்சிலர் அவர்கள் நன்றி ஆற்றினார்.